காட்டி அமைகின்றேன். இரண்டு பேருக்கும் நான் எந்த கேள்வியும் வைக்கப் போவது இல்லை. ஏனென்று சொன்னால் வள்ளுவர் கருத்துக்களை எல்லா இலக்கியங்களும் பின்பற்றி அடியொற்றி எழுதப்படுகின்றன. ஆகையினால் இவர் ஏன் இதை செய்யவில்லை, அது அவர் ஏன் அதை செய்யவில்லை என்று என்னுடைய சிற்றறிவை வைத்துக்கொண்டு எந்த கேள்வியும் கேட்பதற்கு நான் தயாராக இல்லை என்பதை சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, இப்பொழுது திருத்தொண்டர் புராணத்தில்தான் திருக்குறளின் செல்வாக்கு பெரிதாக இருக்கிறது என்பதை எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் பேராசிரியையாக பணியாற்றுகின்ற பெருமதிப்பிற்குரிய அரங்க மல்லிகா அவர்கள் வந்து தங்கள் கருத்துக்களை இங்கே விதைப்பார். எனக்கு இரண்டு விதத்திலே இந்த மேடையில் நிற்பதில் நான் மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். ஒன்று, வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் என்னை அழைத்ததற்காக. ஏனென்றால் இலக்கிய மன்ற நிகழ்ச்சிகள் எங்கெல்லாம் நடக்கின்றனவோ அந்த வரவேற்புடன் மக்களை விருந்து உபச்சாரத்தோடு மிக அற்புதமாக நேசித்து அவர்களை இந்த மன்றத்திலே அமரச் செய்து அவர்களுக்கு இந்த இலக்கிய விருந்தை தந்து கொண்டிருப்பதற்காக நான் முதலில் நான் மகிழ்கிறேன். இரண்டாவதாக, தமிழை கடலளவு தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு சமூகத்திற்காக தமிழை நான் மடைமாற்று செய்கிறேன் என்று சொல்லி அந்த தமிழால் தமிழ் மக்களுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய என் மதிப்பிற்குரிய தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் நானும் கூட நான் மிகுந்த பெருமையோடு இந்த மேடையில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மதிப்பிற்குரிய தமிழறிவி மணியனுடைய பேச்சிலே நான் மிகுந்த ஆர்வம் கொண்டிருக்கக்கூடியவள். அது மாத்திரமல்ல, அவருடைய அந்த கொள்கை, அந்த கொள்கையோடு சேர்ந்த சமூக பணி எங்கோ ஒரு இடத்தில் நானும் நிற்கிறேனோ என்று என்னை சிந்திக்க தூண்டுகிறது. அந்த வகையிலே அவரை நடுவராக கொண்ட இந்த மன்றத்தில் நான் பேசுவதிலே பெருமைப்படுகிறேன். நான் இப்பொழுது செய்திக்கு வருகிறேன். என்னுடைய சகோதரி பர்வின் சுல்தானா அவர்கள் பாத்திர அளவிலே சிலப்பதிகாரம் மிகச்சிறந்த ஒரு இடத்திலே வள்ளுவத்தை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். நான் ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். திருத்தொண்டர் புராணத்திலே திருவள்ளுவம் நிறைவாக இருக்கிறது. அது எப்படி என்றால் அகத்தையும் புறத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு சின்ன உதாரணம், ஒரு கண்ணாடி டம்ளரில் நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கொண்டால், சகோதரிக்கான பதிலாகத்தான் நான் இதை தருகிறேன், அந்த தண்ணீரிலே ஒரு ஐஸ் கட்டியை நீங்கள் போடும் பொழுது அந்த ஐஸ் கட்டியானது ஒரு பகுதி மேலே தெரியும், மற்றொரு பகுதி தண்ணீரில் ஆழ்ந்திருக்கும். மேலே தெரிவது இந்த புற சமூகம், அடியில் தெரிவது நமது ஆழ்மனம், அகச்சமூகம். உளவியலில் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்ட் இதை ஒரு பெரிய கருத்தாகவே சொல்லுவார். ஆழ்மனதினுடைய எண்ணங்களை நாம் செயல்படுத்தும் பொழுது அது இந்த சமுதாயத்தை மிக நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்ற அடிப்படையிலேயே ஆழ்மனதோடு தங்களினுடைய தொண்டு உள்ளத்தால், தங்களுடைய தொண்டு மனப்பான்மையினால் இந்த சமூகத்திற்கு சேவை செய்தவர்கள் திருத்தொண்டர் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த 63 நாயன்மார்கள் என்று சொன்னால் அதில் இங்கே இருக்கிற நீங்கள் யாரும் மறுக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த மேடைக்காகத்தான் நான் சேக்கிழார் புராணத்தையே படித்தேன். கல்லூரியில் பாடம் நடத்தும் பொழுது படிப்பது வேறு, ஆனால் இந்த மன்றத்திற்கு நான் வருவதற்கு ஒத்துக்கொண்டதே திருக்குறள் கருத்துக்களை சொல்ல வேண்டும், அதனோடு சேக்கிழாரையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டும் என்ற வேண்டுதலின் அடிப்படையில் நான் இந்த மன்றத்திற்கு வந்தேன். இப்பொழுது திருக்குறள் எப்படி சேக்கிழாரினுடைய இந்த பெரிய புராணத்திலே இருக்கிறது என்று பார்ப்போம். நான் நினைத்து வந்த ஒரு கருத்தை நடுவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அண்மையில் நடந்த தானே புயல், வறியவர்கள் யாராலும் நினைத்து பார்ப்பதற்கு உரியவர்களாக இல்லை என்பதை அவர் மிகுந்த வருத்தத்தோடு பதிவு செய்தார்.
வள்ளுவர் சொல்லுகிறார், வறியார்க்கு ஒன்று ஈவதே வாழ்க்கை என்று சொல்லுகிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இளையான்குடி மாறநாயனாரை நீங்கள் எடுத்து பாருங்கள், மிகுந்த வறுமை, அந்த வறுமையிலும் தன் வீடு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய அடியவருக்கு உணவு படைக்க வேண்டுமே என்று நினைக்கும் பொழுது எந்த விதமான பொருளும் இல்லை என்று சொன்னால் நான் எப்படி விருந்து படைத்தல் முடியும் என்று வினவுகிறார். ஒரு விஷயம் நாம் இதில் பதிவு செய்துக்கணும், என்ன அப்படின்னா, ஆணும் பெண்ணும் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மையை சேக்கிழார் மிக அற்புதமாக இளையான்குடி மாறநாயனார் புராணத்திலும் வைத்திருக்கிறார், கதையிலும் வைத்திருக்கிறார், சிறுதொண்டர் கதையிலும் வைத்திருக்கிறார். நாம் ஒரு அடியவருடைய வாழ்க்கையை மட்டும் பார்க்கக்கூடாது. அடியவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஆணோடு ஒரு பெண்ணும் சேர்ந்து எப்படி சமூகத்தொண்டு செய்கிறார்கள், இல்லறத்தை நடத்துகிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். யோசிச்சு பாருங்க, பசி நேரம் உங்களுக்கு நல்ல பசியில் இருக்கீங்க, பசிக்கு உணவு கொடுப்பதற்கு மன்றம் தயாராக இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு உணவு கொடுப்பதற்கு உரிய ஒரு சூழல் இருப்பதனால் நாம் கொடுக்கிறோம். நேற்று ஒருத்தரை பார்த்தேன், நான் வந்து ஒரு பெரிய தொண்டு நிறுவனம் வச்சுருக்கேன்னு சொன்னார். நாலு விரல்லையும் ரெண்டு ரெண்டு மோதிரம் போட்டிருந்தார். யாருக்கு வந்து உதவி தேவையோ நீங்கள் வந்து கேட்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு தோற்றத்தோடு வந்து இருப்பவரிடம் எப்படி நாம் உதவி கேட்பது என்று நான் கேட்டேன். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, மனசு ரொம்ப தூய்மையான மனசு தான் என்று இன்னொருவர் பதில் தந்தார். எனக்கு ஒரு சின்ன நெருடல் அதில். என்ன நெருடல் அப்படின்னா, ஒரு தொண்டு செய்யக்கூடியவர் தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளும் பொழுது ஆடம்பரத்தோடு அடையாளப்படுத்தி கொள்ள முடியுமா? நான் மீண்டும் இளையான்குடியிடம் வருகிறேன். அந்த பதட்டம், அடியவருக்கு உணவு தர வேண்டுமே என்று சொல்லக்கூடிய அந்த பதட்டம் உடனடியாக மனைவியிடம் கலந்து ஆலோசித்து, நேற்று இந்த வயலில் விதைத்த நெல்லையாவது அரித்து வந்து நாம் உணவு படைத்து தரலாமே என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு, நீங்கள் வயலில் வந்து நெல் விதைக்கும் பொழுது நெல் தூவிட்டு வந்த உடனேயே, விதைத்து விட்டு வந்தாலேயே சேரும் தண்ணி, அந்த மண்ணும் தண்ணியும் ஒன்றா இருக்கிறதுனால ஒரு மாதிரி குழம்பாக இருக்கும். அப்படி தூவும் பொழுது அந்த விதை போய் அப்படியே ஒட்டிக்கும். அதை அள்ளி கொண்டு வந்து அதை அலசி சோறாக்கி கொடுக்கறதுக்கு விறகு இல்லைன்னு சொல்லும் பொழுது, வீட்டில் இருக்கிறத அந்த இரவாரத்தில் இருக்கிற ஒரு விறகை பிடித்து அடுப்பெரித்து நான் உணவு படைக்கிறேன், இது இருவருக்கும் சம்மதமான ஒரு செயல் என்று சொல்லும் பொழுது வள்ளுவருடைய அந்த விருந்தோம்பல் பண்பை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் விருந்தோம்பல் ஒரு அதிகாரத்தை அவர் படைத்தார், ஏன் அதை அவர் செய்ய சொல்லுகிறார்? விருந்தோம்பலினால் இன்னைக்கு என்ன விருந்து இருக்கு? ஒரு பையன் வந்து கையில் ஐபாடு வச்சுட்டு பாட்டு கேட்குறான், முன்னால் வந்து கம்ப்யூட்டர் இருக்கு, அதில் ஒரு கேம் போயிட்டுருக்கு, தாய் மாமன் வந்து நிற்கிறாரு, யாருன்னு கூட அவனால் பார்க்க முடியல. அந்த பாட்டும் அந்த முன்னால் கம்ப்யூட்டரில் இருக்கிற அந்த விளையாட்டு தான் அவனுக்கு முக்கியமாக இருக்குது. வந்திருக்கக்கூடிய தாய் மாமன் தன்னுடைய உறவினர் வாங்க என்று சொல்ல வேண்டும் என்ற ஒரு பண்பு, ஒரு விருந்தோம்பல் இங்கே இருக்கிறதா? இல்லை. நாம் காலத்தால் பின்தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த நவீன உலகத்திலே. ஆனால் விருந்தோம்பலில் வள்ளுவர் சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை சிந்தனைகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், மோப்பக்குழையும் அணிச்சும் எங்கே இருக்கு? நம்ம என்ன யோசிக்கிறோம், வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தினர் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களா இருந்தால் நீ போய் பார்த்துக்கோங்கிறாங்க, பொண்ணு வீட்டுக்காரவங்களா இருந்தால் நீ போய் வரவேற்றுக்கோங்கிறாங்க. அப்போ என்ன மாதிரியான ஒரு போக்கு? இப்படியான ஒரு சூழலில் சிறுதொண்டர் புராணம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து விருந்து படைத்த அதிகமான ஒரு செய்தியைத்தான் பல தொண்டர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடிகிறது. சிறுதொண்டர் புராணத்திலே நீங்கள் எடுத்து பாருங்கள்,
கல்வி கொடுப்பது ஒன்றும் சாதாரண செயல் அல்ல. நாம் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு அப்படி நாம் செய்தால் வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், சட்டத்தின் அடிப்படையில் இது நரபலி என்று சொல்லி கைது செய்து விடுவார்கள். ஆனால் தனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிள்ளையை இறைவனுடைய அடியவருக்காக எந்த விதமான முக சோர்வும் இல்லாமல் நான் தருகிறேன் என்று சொல்லி நீ பயந்த குழந்தையை இந்த சமூகத்திற்கு நாம் தர வேண்டும் என்று சொல்லும் பொழுது மற்ற தாய் தந்தையரை விட நாம் பெருமைக்குரியவர்களாக மாறுவோம் என்று சொல்லக்கூடியதில் இருக்கிற விருந்தோம்பல் பண்பு. இல்வாழ்க்கை என்ன சொல்லுகிறது? இல்வாழ்க்கையில் மங்களம் என்பது மனைமாட்சி. நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லா இடத்திலையும் நாம் அறம் சார்ந்து அற வாழ்க்கை செய்யும் பொழுது அந்த அறம் தூய்மையான அறமாக இருக்கும். மிக அற்புதமான ஒரு குறள் இருக்கிறது, அறத்திற்கே அன். அப்போ அறவழி என்பது இன்னைக்கு இல்லை. ஆக இதை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு புராணமாகத்தான் சிறுதொண்டர் புராணத்தை நான் பார்க்கிறேன். அது மாத்திரமல்ல, திருத்தொண்டர் புராணத்திலே அன்பையும் அறத்தையும், அறத்தால் வருவதே இன்பம், வேற ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், நாம அறத்தால் வருவதே இன்பம், அது தொண்டின் மூலமாக அறம் செய்து அந்த அறத்தினால் நாம் பயனடைய வேண்டும் என்ற செய்தியை ஏறத்தாழ மென்தொண்டர் வரலாறாக இருந்தாலும் சரி, வன்தொண்டர் வரலாறாக இருந்தாலும் சரி, ஆழமாக இந்த வள்ளுவ கருத்துக்கள் இந்த புராணத்திலே இடம்பெற்றிருக்கின்றன என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். குரு சரித்திரத்திலே ஸ்ரீ தத்தாத்திரேயர் ஒரு செய்தியை சொல்லுவார். வறுமையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை விட்டு விடுவது இல்லை. ஒரே ஒரு சிறிய கதையை நான் சொல்லி முடித்துக் கொள்ளுகின்றேன். அந்த வறியவராக இருக்கக்கூடியவருடைய வீட்டிலே ஒரு அவரை கொடி இருக்கிறது. அந்த அவரை கொடியில் இருக்கக்கூடிய அவரைக்காயை பறித்து மசியல் செய்து சாப்பிடுவது தான் அவர்களுடைய உணவு வழக்கமாக இருக்கிறது. ஒரு குரு அங்கே சென்று உணவு கேட்கிறார். ஐயா, எங்களிடம் இந்த அவரைக்காய் உணவு தான் இருக்கிறது, வேறு எதுவுமே இல்லை என்று பதில் தருகிறார். அதை உண்டுவிட்டு செல்லும் பொழுது உனக்கு என்ன வேண்டுமோ அது கிடைக்கும் என்று சொல்லி செல்கிறார். ஆனால் போகும் பொழுது அந்த அவரை கொடியை பறித்து எரிந்து விட்டு சென்று விடுகிறார். இப்போ மனைவி கேட்குறாங்க, ஏன் அவருக்கு நம்ம வந்து நம்ம வீட்டில் இதுதானே இருக்குதுன்னு சொன்னோம், ஏன் அதை வந்து அவங்க அதை விட்டுட்டு சாப்பிட்டுட்டு இப்படி போகும் பொழுது நமக்கு உணவு தரக்கூடிய இந்த அவரை கொடியை வந்து அறுத்து எரிஞ்சிட்டு போறாரே, இது நியாயமா அப்படின்னு கேட்குறார். அதற்கு அந்த கணவர் சொல்லுகிறார், அப்படி நினைக்காதே, சிவனுடைய உள்ளம் இதுவாக இருந்தால் அது அப்படியே தான் நடக்கும், ஆனால் அதில் ஒரு காரணம் இருக்கும், நீ பொறுத்திருந்து பார் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அவர் அந்த வழியாக அந்த குரு சென்ற உடனேயே இவரும் வெளியே செல்லுகிறார். வெளியில் செல்லும் பொழுது அந்த அவரை கொடி காலில் படுகிறது. தட்டுப்பட்ட உடனேயே ஒரு கோடரி எடுத்து வந்து அந்த அவரை கொடியை அறுத்தெறிவதற்காக அதை கீழே கோடரியால் வெட்டுகிறார். ஏன்னா அடியில் அந்த வேர் ஆழமாக இருக்கிறதுனால. அப்படி வெட்டும் பொழுது அந்த இடத்திலேயே ஏதோ ஒரு ஓசை கேட்கிறது. அதனை ஆழமாக தோண்டி பார்க்கும் பொழுது பொன் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். இப்போ அந்த கணவர் சொல்லுகிறார், வந்திருந்த குரு வந்திருந்தவர் ஒரு இரட்சகர், அவர் வேறு யாரும் அல்ல, சிவன்தான் என்று சொல்லுகிறார். இந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையினுடைய தத்துவத்தை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த 63 நாயன்மார்களும் காரைக்கால் அம்மையாரை நீங்கள் எடுத்து பாருங்க, ஒரு பெண் இயல்பாக இருந்தால் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளுவது இல்லை, மாறாக வேறு ஒரு உருவம் எடுக்கும் பொழுது வணங்குகிறார்கள். என்னை இயல்பாக பாருங்களேன், ஜென் தத்துவமும் அதைத்தான் சொல்லுகிறது. இயல்பாக பார்ப்பதற்கு நாம் பழகுவது இல்லை, வேறு ஒருவருடைய விஷயங்களை மட்டுமே நாம் உள்வாங்கிக் கொண்டு பழக்கப்பட்டு பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற நிலையிலே இயல்பாக இருந்து என்னிடம் இருக்கக்கூடிய பொருளை நான் பிறருக்கு தானம் செய்வேன், வந்திருக்கக்கூடிய அடியவரை நான் வரவேற்பேன், விருந்து செய்வேன் என்ற செய்தியை கம்பராமாயணத்தில் சொல்லியிருப்பதை காட்டிலும், என்னை பொறுத்தவரையில் சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருப்பதை காட்டிலும், அகத்தையும் புறத்தையும் ஒன்றாக இணைத்து அடியவர்கள் மூலமாக வள்ளுவம் உள்ளே பாய்ச்சப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை என்று சொல்லி வாய்ப்பு தந்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
நண்பர்களே, பேராசிரியை அவர்கள் மிகவும் ஒரு கடினமான தலைப்பை தேர்ந்து அதில் தன்னால் இயன்ற அளவுக்கு நியாயம்